ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் நேற்று வெளியே போயிருந்தேன். அப்போது அங்கே என்னென்ன பார்த்தேன், என்னென்ன நடந்துச்சுன்றத நான் அவங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இது பார்த்தீங்கன்னா லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது மெயின் ஸ்டேஷன்லேருந்து இப்போ வர்ற எல்லாரையுமே பிக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி போயிட்டு ஒரு ஸ்டாப்பில் நிற்கும். அந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்னிக் அண்ட் ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே உங்களை ரக்கி விட்டுரும். நீங்கள் அங்கிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்டேஷனுக்கு எவ்ரி 20 மினிட்ஸுக்கு இருக்கா இந்த ட்ரெயின் வரும். உங்களோட பிக்னிக்கெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி மறுபடியும் மெயின் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். இந்த யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல சம்மர். அதுவும் நாங்கள் நேற்று போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயில். இந்த ட்ரெயினில் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், ஈவன் பெரியவங்களுக்கு கூட பிடிக்கும். பட் அவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டன் டேஸில் ஓடின மாதிரி ஸ்டில் ஸ்ட்ரீம் ட்ரெயின் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டு எல்லோரையும் சுற்றி காட்டுற ஒரு ட்ரெயின் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீம் ட்ரெயினோட என்ஜின் வந்து டேர்ன் பண்ண போகுது. ஸ்டில் பெரிய ட்ரெயின், அதுன்ற ப்ராசஸ் தான் இந்த ட்ரெயினுக்குமே. இப்போ அந்த என்ஜின் வந்து இதிலிருந்து டேர்ன் பண்ணிட்டு போக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு சிங்கிள் டிக்கெட்டும் இருக்குது, ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்குது. சிங்கிள் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிக்னிக் ஏரியாவில் உங்களுக்கு ஒன்றே விட்டுரும். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் இருந்து வாக் பண்ணி மறுபடியும் இந்த மெயின் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். இதே ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிக்னிக் ஏரியாவில் இருந்து மறுபடியும் எவ்ரி 20 மினிட்ஸுக்கு இருக்கா அந்த ட்ரெயின் பிக்னிக் ஏரியாவுக்கு வந்து அங்கே விட்ட ஆக்களை பிக் பண்ண வரும். நீங்கள் ஏறி வந்துடலாம். நான் நேற்று பிக்னிக் போன டைம் நினச்சேன் இங்கே இருந்தே ஒரு லைஃப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. பிறகு நினச்சேன் இல்லை, இது நாய்ஸ் ஏரியாவாக இருக்குது, இதெல்லாத்தையும் வீடியோவாகவே எடுத்து இவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிதான் பிறகு வீடியோவாகவே எடுத்துட்டேன். அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ஜின் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் முன்னாடி போக போகுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா கொஞ்சம் சத்தமாக இருக்கும், நல்ல காற்று வேறு. அதால் அந்த அது ஒரிஜினல் சவுண்டோடு உங்களுக்கு போடணுன்றதுக்காக தான் நான் எதையுமே மியூட் பண்ணாமல் போடுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு பயம் தான், ஏனென்று சொன்னால் கோவிட் அதால். பட் ஆனால் நாங்கள் போன டைம் இங்கே எல்லோரையும் பிக் பண்ணி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு காலம் அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அது கொஞ்சம் மனசுக்கு ஓகேயாக இருந்தது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்ஜினுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பெரிய ட்ரெயினோட ப்ராசஸ் தான். ஏன்னா பெரிய ட்ரெயின் எப்படி டேர்ன் பண்ணுது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு போகுது, அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினுமே எல்லா ப்ராசஸும் இருந்தது. என்ஜின் அங்கே முன்னாடி இருந்து டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிவர்ஸில் போக போகுது. இப்போ இந்த ட்ரெயின் பார்க்குற போது பெரிய ட்ரெயினோட ப்ராசஸும் சேம் தான். அப்போ எங்களுக்கும் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது, யா இதே மாதிரி தான் பெரிய ட்ரெயினும் டேர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி அதோடய ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தது, நல்லா அமேசிங்காக இருந்தது. ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ், அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்க்குற போது, சேம் டைம் லேர்ன் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னு சொல்லி.
பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்ஜின் ரிவர்ஸில் வந்து இந்த ட்ரெயினோட கனெக்ட் ஆக போகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்கே போன போது ஒரு லைவ் போடுவோம் இந்த இடத்தையும் இதில் நேச்சர் வியூவையும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு லைவ் போட்டிருந்தா கூட இப்படி எல்லாமே வீடியோ எடுத்து இந்த லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரெயின் எப்படி டேர்ன் பண்ணுது ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேனா தெரியல. அதால் தான் நான் லைவில் இங்கேருந்து போட வேணாம், நான் வீடியோவாக எடுத்துட்டு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் தான். ஏன்னு சொன்னால் நான் போயிட்டு வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு கேட்குறேன், யாருமே எதுவுமே சொல்லிக்கணும்ல. நான் எடுத்த போதும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைடில் தள்ளித்தான் இருந்தாங்க, பரவாயில்ல டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜினுக்குள்ளே எடுத்தது. இந்த சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வே மெயின்டெனன்ஸ் சைக்கிள். இப்போது நாங்கள் ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ட்ரெயினில் ஏறியாச்சு, நம்ம ட்ரெயின் வெளிக்கிட போகுது, க்ரீன் ஃப்ளாக் காட்டியாச்சு. இப்போ நாங்கள் ஏறின ட்ரெயின் மெது மெதுவாக போய்கொண்டிருக்கிறது. நான் இந்த ரியல் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கணும், கேட்டால் நைஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் எதையுமே மியூட் பண்ணாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சத்தமாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகி போய்கொண்டிருக்குது. போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மரங்கள் தான் ரெண்டு சைட்டும். மரங்கள்னு சொன்னால் ஆப்பிள் மரம், பியர்ஸ் மரம், அந்த ப்ளம் மரம் அதுகள் தான். ப்ளம்ஸ் எல்லாம் நான் என்னோடய ஃபுட் குக்கிங் அதில் போட்டிருக்கிறேன், போயிட்டு பாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன ட்ரெயின் தான், பட் இதில் போன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசிங், அது சொல்லவே முடியாது. அப்படி இந்த ட்ரெயினில் போகிறபோது நான் மிஸ் பண்ணின ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லாஸ்ட் இயர் இந்தியா குறியே வந்துருக்க போது ஊட்டிக்கு போயிருந்தேன். ஊட்டிக்கு போன டைம் அங்கே ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அப்போ ட்ரெயின் டிக்கெட் போகிறதுக்கு போயிட்டு புக் பண்ணுவோம்னு சொல்லி போனால் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த டைம் சம்மர் டைம், ஹாலிடே டைம் வேறு, எல்லாம் ஃபுல்லாக புக் ஆகிட்டு நீங்கள் ஏலியாக 1 மந்த்துக்கு முன்னே புக் பண்ணிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு அது தெரியாது, பட் எங்களுக்கு டைமும் நின்று திருப்பி புக் பண்ணி போகிற மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் கவலையாக இருந்தது, சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டியில் இருந்த ரிசோர்ட்டுக்கு நின்னால்தான் அந்த ட்ரெயின்வே ட்ராக் இருந்தது. அப்போ நாங்கள் நம்ம ஹோட்டல்காரங்க சொன்னாங்க, உங்களுக்கு ட்ரெயின் அப்படி பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் 7:30, 7:38 அப்படி பின்னாடி நின்று ட்ரெயின்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் போகும், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் 7 மார்னிங் அந்த ரிசார்ட்டில் நின்று பார்த்தோம். அந்த ட்ரெயின் போன போது சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ கூட என்னோடய குழந்தைங்க நின்றுவான்னு சொல்லி ஊட்டியில் பார்த்தீங்கன்னு ஷேர் பண்ணிடுறேன். பார்க்குறது போயிட்டு பாருங்கள், அதில் இருந்து பார்க்குற போது சூப்பராக இருந்தது வியூவெல்லாம். இந்த சம்மர் டைம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் நிறைய இடங்களுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படி பிடிக்கும். ஆனால் இந்த கோவிட்டால் எல்லா இடமும் போகிறதுக்கு கொஞ்சம் பயம். அதை விட எல்லா இடமுமே ஓப்பன் பண்ணி இல்லை, சில சில இடங்கள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது, மற்றது எல்லாமே ஸ்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற ஒர்க் பிஸிலையும் இருந்துட்டு டைம் இருக்கிற போது வெளியே போவோம். அப்பப்போ நான் போகிற போது எடுக்கிற வெளி வீடியோவை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறைய புது இடங்களுக்கு போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்வது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதை விட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போகிற போது நடக்கிற எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறது எல்லாத்தையும் விடவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. ஒரு சின்ன ட்ரெயினில் போயிட்டு எவ்வளவு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, சின்ன ட்ரெயினாக பெரிய ட்ரெயினாக
அதில் போகிற போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் தானே. நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டனல், அதில் அந்த ட்ரெயின் போயிட்டு போகிறது இன்னும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சொன்னால் இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது பிக்னிக் ஏரியாவில். இங்கே ஏலியாக வந்தவங்களை பிக் பண்ணிவிட்டு மெயின் ஸ்டேஷனுக்கு போக போகுது. பட் நாங்கள் பிக்னிக் ஏரியாவில் இறங்கிட்டோம். இந்த பிக்னிக் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி 20 மினிட்ஸுக்கு ஒருக்கா ட்ரெயின் வரும். உங்களுக்கு பிக்னிக் எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் திருப்பி மெயின் ஸ்டேஷனுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெயினில் ஏறி போயிடலாம். என்னென்னு சொன்னால் மூ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ட்ரெயின் வரும் வரைக்கும் அது எல்லாமே டைம் போட்டு மினிமம் டைமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு போய்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா எங்களை சின்ன பிக்னிக் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு போட் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிக்னிக் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வாக் போக போகிறோம். வாக் போகிற போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சைட்டுமே நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் இருந்தது. ஆப்பிள் ட்ரீஸும் ப்ளம் ட்ரீஸும் இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆப்பிள் ட்ரீஸ். நிறைய காய் காய்ச்சிருந்தது. இப்போ நாங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமுக்கு ட்ரெயின் வேறு வந்துட்டு நாங்கள் இப்போ ட்ரெயினில் ஏறி மெயின் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போன இடத்துல நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீசன் வந்துட்டு இந்த மாதம். நான் நெக்ஸ்ட் வீக் மாதிரி ஆப்பிள் பிக் பண்ண போயிட்டு அங்கே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிங்கிள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிக்னிக் ஏரியாவில் இறங்கி நீங்கள் நடந்தே மெயின் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அந்தளவுக்கு தூரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு போக் போயிட்டு வந்துட்டோம். ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வந்தோம். அப்போ ட்ரெயினில் ஏறி மறுபடியும் மெயின் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறிட்டோம். இப்போ எங்களோட ட்ரெயினும் கிளம்பிட்டு மெயின் ஸ்டேஷனுக்கு போய்கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ட்ரெயினில் ஏறி மெயின் ஸ்டேஷனுக்கே போய் கொண்டிருக்கிறோம். திரும்பி போகிறதுக்கு விருப்பமே இல்லை. என்ன சொன்னால் அந்த ட்ரெயின்லேயே போய் கொண்டிருக்கணும் போல தான் இருந்தது. சின்ன தூரம் தான், அதுக்கே இந்த ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்து பிக்னிக் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறது நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா கொத்தான கொண்டு சைட். இதுவே இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டைமுமே இருக்குது. இந்த டைம் கூட இருக்குது, அதுவும் கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ் ட்ரெயின் என்று சொல்லி எல்லாம் இருக்குது. பட் அந்த டைம் கண்டிப்பாக வந்து நான் ஏறி எடுத்து போகிறேன். ஏன்னா லைட்டிங்ஸ் அதோட இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சமர் டைம்னு சொன்னால் நல்ல வெளிச்சமாக நல்ல வியூஸ் எல்லாம் தெரியுது. இல்லை இந்த டைம்னு சொன்னால் நல்லா இருட்டிடும். ஒரு 3-4 மணி என்று சொன்னாலே நல்லா இருட்டிடும், நல்ல வியூ இருக்காது. இது சமருக்கு எடுத்தது. விண்டர் டைம் கண்டிப்பாக நான் வந்து இங்கே வந்துட்டு வீடியோஸ் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ட்ரெயினோ 3 ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும். பட் இந்த டைம் கோவிட் டைம் அப்படின்னு சொன்னபடியா பெரிய பிஸி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு ட்ரெயின் மட்டும்தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நாங்கள் ஏன்னா மெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்.
இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே இங்கே சர்வீஸில் இருக்கிற ஒரு ட்ரெயின் தான். பட் நாங்கள் போன டைம் ஒன்றுமே சர்வீஸில் இல்லை, என்ன சொன்னால் பிஸி இல்லை தானே, அதால் ஒன்று மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வே மெயின்டெனன்ஸ் பிளேஸ், ஏன்னாவது என்ஜின் பில் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சு தான் பார்த்துக்கொள்வாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சின்ன ஷாப் உண்டு. நான் இந்த ஷாப்பில் போயிட்டு இந்த ட்ரெயின்ஸ் போட்ட ஃபோட்டோஸும் வாங்கிட்டு ஒரு ஃப்ளாக்கும் வாங்கினேன். ஏன்னா அந்தந்த இடங்களுக்கு போகிற போது அது சம்மந்தமாக ஞாபகமாக ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலையே வெளியே இருந்த ஒரு ஆர்மி வெஹிக்கிள் ஒன்று. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணல, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you another video. Thank you for watching, friends. Bye-bye.